அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொருள். எல்லா ஸ்வீட்ஸ் மேலேயும் அழகாக தூவி வைப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு டேஸ்ட் ப்ளஸ் ஆரோக்கியம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் என்னென்னா முந்திரி. அனகார்டியம் ஆக்சிடென்டல் என்று சொல்லப்படுகின்ற இந்த முந்திரியானது, இதனுடைய தாவரவியல் பெயர் தான் நான் சொன்னது. இந்த முந்திரி எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான பொருள். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி வந்து அதிகமாக எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, ரொம்ப கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் இளைஞர்கள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நல்ல ஆரோக்கியம் ஒரு ஆண்மை பெருக்கியாக வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த முந்திரி பருப்பை பற்றி இன்றைய பகுதியில் வந்து என்னெல்லாம் மருத்துவ பயன் இருக்கின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த முந்திரி பழம், விதை, பட்டை, இந்த மூணு உறுப்புகள் தான் வந்து என்னென்ன மருத்துவ பயன்றது நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய பழம், இந்த பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகையான இனிப்பு சுவை உடையதாக இருக்குது. அதாவது முந்திரி பழம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாகவும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டா கூட வந்து ஒரு விதமான காரல் வந்து சுவை வந்து அவங்களுடைய நாக்கில் வந்து படிஞ்சிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இரிட்டன்ட் வந்து எப்போதுமே இருக்கும். அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு பழமாக மக்கள் வந்து கருத மாட்டாங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பற்பல காமப்பெருக்கி செய்ய உடைய ஒரு சில பானங்கள், ஒரு சில ஆல்கஹாலிக் இதில் வந்து இந்த முந்திரி பழமானது அதிகமாக சேர்க்கப்படுகின்றது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டைரூட்டிக் சிறுநீர் பெருக்கி செய்ய உடைய ஒரு டானிக் சம்மந்தப்பட்டதில் தான் இந்த பழங்கள் வந்து அதிகமாக சேர்க்கப்படுது. குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவர்கள், ரொம்ப நல்லா ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு சோபை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அதைப்பு நோய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விதமான சோபை, அதாவது ரொம்ப நீர் போகாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்டோம்னா நம்மளுடைய நீர் பெருக்கம் வந்து அதிகமாக காணப்படும். யூரினேஷன் வந்து அடிக்கடி போயிட்டு அவர்களுடைய உடல் அக்னி என்று சொல்லப்படுகின்ற அவங்களுடைய டெம்பரேச்சர் வந்து குறையும். அதே நேரத்தில் வந்து என்ன, இந்த கிட்னி சம்பந்தப்பட்டது, அதாவது யூரினேஷன்ஸ், அது மூத்திர கிரீச்சரம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ரொம்ப நேரம் வெயிலில் நின்னால் கூட அவர்களுக்கு வந்து இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதிகமாக உஷ்ணம், அதாவது அந்த இடத்துல வந்து போகின்ற பொழுது வந்து வலிக்கும். அதே நேரத்தில் எரிச்சல் அதிகமாக காணப்பட்டால் கூட இந்த பழத்தை வந்து அதிகமாக நம்ம வந்து விரும்பி சாப்பிட்டோம்னா கூட அந்த சிறுநீர் பெருக்கி இருக்கிற செய்கை இருக்கிறதுனால அது நமக்கு முற்றிலும் குளிர்ச்சியாகவும், அதாவது முற்றிலும் நீங்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பழத்திலிருந்து அதாவது முன்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முந்திரி பருப்பு வந்து, அதாவது விதையாக காணப்படும், அதுலேருந்து நம்ம இது பிரேக் பண்ணி, அதாவது உடைச்சி அந்த பருப்பை வந்து வெளியில் எடுத்து அதை வந்து நம்ம உணவுப் பொருள்லையும் சரி, ஸ்நாக்ஸ் பொருளை, நல்ல ஸ்வீட்ஸ் பொருளெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். தனியாக ஒரு 2 முதல் 5 பருப்பு தினசரி சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து ஹெல்த் நல்லா தான் இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய கொலஸ்ட்ரால், அதாவது HDL, VLDL இது மாதிரி ஒரு சில கொலஸ்ட்ரால் வெரைட்டிஸ் சொல்கிறாங்க, அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அது வந்து நார்மல் லெவல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதே ஒரு வகையான அப்நார்மலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்க்கக்கூடாது. பாதாம் பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம், வாதுமை பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பை வந்து ஒரு லிமிட்டாக தான் பயன்படுத்த வேண்டும். இந்த முந்திரி பருப்பானது 5 புலன்களை வந்து ஆரோக்கியப்படுத்தும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லப்படுகின்ற அந்த 5 புலன்கள் செய்கை வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து செய்கைப்படுத்துகின்றது. இந்த முந்திரி பருப்பு வெறுமனே முந்திரி பருப்பு சாப்பிடாமல் கூட வாதுமை பருப்பு சேர்த்து கொண்டு தினசரி நல்லா பொடித்து கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா, அதாவது 2 வேளை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வயிறு மந்தப்படுத்தி இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து பாலில் சேர்க்காமல் வெறுமனே சாப்பிடுங்க. ஒரு மந்தத்தன்மை இல்லை, எனக்கு வந்து ஜீரண கோளாறு சக்தி நிறையா இருக்குது, அதே நேரத்தில் நான் எதுவுமே ஈஸிலி டைஜஷன் ஆகுதுன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அப்படியே பாலில் மிக்ஸ் பண்ணி அவர்கள் 2 முறையோ இல்லை 3 முறையோ சாப்பிட்டா நான் சொன்ன மாதிரி இந்த 5 புலன்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை, அதாவது எப்படி சொல்கிறதுனா இதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான உறுப்புகள், பொதுவாக மெய் என்றாவே ஃபுல்லாக தான். இருந்தாலும் ஒரு 5 பார்ட்ஸ் வந்து இந்த 5 புலன்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு முக்கியமான செய்கை உடையது. இந்த முந்திரி பருப்பு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் பார்த்திங்கன்னா, அதாவது விந்தணுக்கள்
கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, குறைவாக காணப்படுகின்றவர்களுக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸ் வந்து எங்கு போனாலும் சொல்லுவாங்க. அதாவது குழந்தை இல்லாமல் கொஞ்சம் தாமதமானால் நீங்கள் வந்து 60 மில்லியன்ஸ்லேருந்து 80 மில்லியன்ஸ் வாங்க, இல்லை 40லேருந்து 60 வாங்க, இதை வந்து ஜாஸ்திப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு உண்டான ஒரு நல்ல மருந்து தான் இந்த முந்திரி. முந்திரி பருப்பை வந்து தினசரி சாப்பாட்லேயோ இல்லை உங்களுடைய ஸ்வீட்ஸ்லேயோ இல்லை நீங்கள் நார்மலாகவே பாலில் கலந்து சாப்பிட்டாவே அந்த விந்தணுக்களுடைய லெவல் வந்து அதிகப்படுத்தும். அதாவது குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மை குறைவுன்றதை ஜென்ரலாக சொல்லுவாங்க, அதற்கும் இல்லை, அதாவது இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பயன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தினசரி நீங்கள் சாப்பிட்லாம். மேற்கொண்டு இந்த முந்திரி பருப்பில் வந்து ரொம்பவும் டீட்டெயிலாக, அதாவது எப்படி சொல்லணும், குறிப்பிட்ட லெவல் தான் எடுக்கணும், தொடர்ந்து நம்மளும் எடுக்கக்கூடாது. காரணம் என்னென்னா 46.7% கொழுப்பு வந்து அதிக சத்து வந்து இந்த முந்திரி பருப்பில் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து இதை வந்து கூட வந்து நீங்கள் கடலை மிட்டாய் மற்ற பருப்பு வகைகள் தானியங்களில் வந்து அதிகமாக கொண்டைக்கடலை இது மாதிரி ட்ரைட் ஃப்ரூட்ஸு ட்ரைட் சீட்ஸில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது குறிப்பிட்டு அதாவது ஐம்புலன்களுக்கும் அதாவது ஆண்மைக்கு அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது பயன்படுகின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விதை, அதாவது முந்திரி விதையில் வந்து அது அந்த பருப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதிலேருந்து தெரிக்கப்படும் ஒரு எண்ணெய், அதாவது அதிலிருந்து பிரிக்கப்படும் ஒரு எண்ணெய் வந்து உடம்புக்கு ஒவ்வாத ஒரு பொருளாக இருக்குது. அதாவது காரணம் என்னென்னா அதுலேருந்து வரக்கூடிய உஷ்ணம் வந்து அதாவது எப்படி சொல்லலாம் அந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அலர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், அது வந்து தோலில் பட்டாவே கொஞ்சம் தடிப்பு காணப்படும். அந்த எண்ணெயை வந்து நாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம்னா ஜஸ்ட் அந்த எண்ணெயை எடுத்து இந்த பாலுண்ணி மருள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில ஸ்கின் டிசார்டர்ஸ் சொல்லுவாங்க அந்த இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எது இந்த முந்திரி விதையில் பிரித்தெடுக்கும் பொழுது கிடைக்கப்படும் எண்ணெயானது அதை வந்து இந்த மருள் பாலுண்ணி இதுவற்றிற்கு பயன்படுத்தலாம். மேற்கொண்டு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இன்ஃபர்டிலிட்டி கேஸ் இந்த நான் சொன்னப்பில் வந்து ஐம்புலன்கள் இந்த ஆரோக்கியம் தாண்டி இந்த முந்திரியோட விசேஷம் என்னென்னா முந்திரி அந்த மரத்தோட வேர் பட்டை இருக்குல்ல அந்த பட்டை வந்து அதிகமாக தோற்பு செய்ய இருக்கிறதுனால நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதாவது சர்க்கரை வியாதி கொண்ட நபர்கள் வந்து இதை வந்து குடிநீரிட்டு இல்லோ கஷாயம் இட்டு நீங்கள் வந்து அருந்தினால் அதாவது வெறும் வயிற்றில் அருந்துங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிலவேம்பு கஷாயம் நார்மலாக கபசுர குடிநீர் அதை வந்து கோழை அகற்றி செய்ய விடுது. நிலவேம்பு கஷாயமுக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸு கண்டிப்பாக கொடுக்கலாம். அவர்களுக்கு ஏன்னா கைப்பு சுவை அதிகமாகவும் தோற்பு சுவை அதிகமாக இருக்கின்ற சுவை உள்ள பொருட்கள் மூலிகைகள் அதை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இனிப்பு சுவை கொண்ட அதாவது சர்க்கரை வியாதி வந்து கண்டிப்பாக குணமடையும். அதை வந்து நீங்கள் கண்ட்ரோலாக கொண்டு வந்துடலாம். ஸோ வந்து இந்த முந்திரி பட்டை அவற்றை எடுத்து நீங்கள் நல்லா பீஸ் பீஸாக இது பண்ணி உலர்த்தி அவற்றை பொடி செய்தோ இல்லை அப்படியே மெட்டீரியலில் வந்து நீங்கள் கஷாயம் விட்டு குடித்தா அதாவது வெறும் வயிற்றில் காலையில் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் குடித்தா அந்த டயபெட்டிக் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை வியாதி முற்றிலும் குணமாகும். அதாவது அதோட உங்களுடைய அப்நார்மலிட்டிஸ் லெவல்லேருந்து அந்த மருந்து வந்து அதிகமாக வேலை செய்யும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நாவல் பட்டையும் சரி நிலவேம்பு அதே போன்று இந்த முந்திரி பட்டையானது இந்த மூன்றும் வந்து அதிக தோற்பி செய்ய இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொன்று அதாவது சின்ன பொருள் தான் நம்ம பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சீடு இதுக்குள்ளே என்ன பெருசாக மருத்துவ பயன் இருக்குன்றது நம்மளுடைய கணிப்புகள். ஆனால் எப்படி மிளகு திப்பிலி சுக்கு இது போன்ற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த மருத்துவ பயன் இருக்குல்ல இதுதான் அந்த நம்மளுக்கு உடலுக்கு உள்ள உள் உறுப்புகள் சொல்லுவோம்ல அதை வந்து எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துன்றது இதில் தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம 1000, 2000, 3000 செலவு பண்ணுவாங்க அதெல்லாம் தேவையில்லை. வெறும் 100 ரூபாய்க்கு இந்த பொருளில் மட்டும் வாங்கினோம்னாவே நம்மளுடைய தினசரி பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளில் வந்து ஒவ்வொன்றாக கலந்து அதற்கு தகுந்தாற்போல் சுவைமிக்க உணவுகளை தயாரித்து அதே போன்ற மூலிகை சம்பந்தப்பட்டதை அதிகமாக உங்களுடைய உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியமாகவும் நல்ல வலிமையாகவும் இருக்கும். வேறு எந்தவித வியாதியிலையும் வந்து நீங்கள் வந்து மீளலாம். அதை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்குடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இது போன்ற ஒரு இன்னொரு ரொம்ப பிடித்தமான பொருள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய பொருள் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் கொண்ட மருத்துவ பயன்மிக்க பொருளை வந்து நாளை உணவும் குணமும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.